கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் இரண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ஜான் சாப்டர் அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மனவாளனை அழைத்து அதாவது நீங்கள் வந்து நம்மளை திகிலோடு பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக நான் நேற்றைக்கே சொன்னேன் உங்களை அந்த இதோட ஒப்பிட்டு கொள்ளுங்க நீங்கள் அந்த வேலைக்காரனானு நான் இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு திராட்சை ரசத்தை எடுத்து கொண்டு போய் அவன்கிட்ட கொடுக்க சொல்லி சொல்லிட்டாரு அந்த மேகமான் இல்லை ஆள் என்று சொல்லக்கூடிய அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்று சொல்லக்கூடியவன்ட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்லிட்டாரு இப்போ அவங்க கொண்டு போகும்போது கொண்டு போனவங்களுக்கு தெரியும் எங்கேருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு ஆனால் என்னென்னா வாங்கி குடிக்கிறவனுக்கு தெரியாது இது ஒரு பயங்கரமான ஒரு திகிலான சம்பவம் நீங்கள் அப்போ நின்று கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வாங்கிட்டு அவர் மனவாளனை அழைக்கும் போது அவருடைய முகத்தை தான் நம்ம பார்த்துட்டே இருந்திருப்போம் இவர் வந்து சந்தோஷமாக கூப்புறாரா இல்லை கோபத்தில் டே என்னடா தண்ணியை கொண்டு வந்துட்டேன்னு திட்ட போகிறாரா இல்லை இது பண்ண போகிறாரா ஒரு நடுக்கமான ஒரு சூழ்நிலையில் தான் போய் நின்றுருப்பாங்க இப்போ அங்கே என்ன ஆகுது அவனுக்கு தெரியாது எங்கேருந்து வந்ததுன்னு சொல்லி ஆனா கொண்டு வந்தவங்களுக்கு தெரியும் நீங்க வந்து இது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ஒரு காரியம் நல்லா தெரியணும் ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நன்மையான ஈவுகளை செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆண்டவருடைய இருதயம் அப்படிப்பட்டது மாறாவின் நீரை மதுரமாக மாற்றிய தேவன் இன்றைக்கும் அவர் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் எப்பொழுதும் நன்மையானதை செய்ய விரும்புகிறார் இப்போ நீங்க உபாகமம் என்று சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகம் நம்ம பைபிளில் வேத வசனத்துல பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அந்த உபாகம புஸ்தகத்தை குறித்து ஒரே வரியில சொல்லணும்னா மோசே இஸ்ரேல் தேச மக்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்திற்கு நுழைவதற்கு முன்பாக அந்த ஜனங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு வரி என்னன்னா நீங்க போகிற இடத்துல நீங்கள் அதிசயமான அற்புதமான அசாதாரணமான காரியங்களை பார்ப்பீர்கள் ஆனால் அவைகள் எல்லாம் மிகவும் சாதாரணமாக நடைபெறுவது போல இருக்கும் எப்படி நீங்க போற இடத்துல நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் அசாதாரணமான காரியங்கள் ஆனா ரொம்ப சாதாரணமா தெரியும் இப்ப யோசிச்சு பாருங்களேன் இங்க இருந்து தண்ணி எடுத்து கொண்டு போய் கொடுக்கறது ரொம்ப சாதாரணமா தெரியும் ஆனா அது எவ்வளவு பெரிய அசாதாரணமான காரியம் கால் கழுவ வைத்திருந்த தண்ணி ஒரு சிறப்பான திராட்சை ரசமா மாறுது அதை தாங்க இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இதை எப்படி பயன்படுத்தி கொள்ள முடியும்னா உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க தேவனுடைய கரத்தை பார்க்குறீங்களா இந்த நாள்ல தேவன் உங்களுக்கு இந்த நாள்ல உங்களை ஜீவனோட எழுப்பி இருக்கிறாரே அதுல தேவனுடைய கரத்தை பார்க்குறீங்களா உங்களுக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை கொடுத்துருக்குறாரு அதை பாக்குறீங்களா நீங்க இந்த நாள்ல ஹாஸ்பிட்டலில் இல்லைங்க இந்த நீ ஒரு சிலர் வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்க எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு எல்லாத்தையும் விடுங்க சகோதரனே சகோதரியை இந்த நாள்ல உங்களுக்கு காலையில தலை மட்டும் வலிச்சிருந்தா நீங்க எத்தனை பேருக்கு ஃபோன் பண்ணி தலைவழிக்குது தலைவழிக்குதுன்னு சொல்லியிருப்பீங்க ஆனால் ஆண்டவர் அது இல்லாமல் உங்களை எழுப்பியிருக்கிறாரே நீங்கள் நன்றி சொல்லியிருக்கீங்களா ஏன்னா நம்ம உடம்புல உள்ள ஒவ்வொரு காரியம் மாம்ச பிரகாரமாக ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே தேவனுடைய கரத்திலிருந்து வந்த ஈவு அது ரொம்ப சாதாரணமாக நடைபெறுவது போல இருக்கிறதுனால நம்ம தேவனுடைய அசாதாரணத்தை புரிந்து கொள்ளாமல் விட்டு விடுகிறோம் அதனால் நிறைய நேரங்களில் நம்ம நன்றி இல்லாதவர்களாக போய்விடுகிறோம் எனக்கு பிரியமானவர்களே இன்றைக்கு ஒரு காரியம் தெரிஞ்சு கொள்ளுங்க தேவனுடைய கரத்திலிருந்து வரக்கூடிய எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சூப்பர் நேச்சுரல் ஆனால் அது ரொம்ப நேச்சுரலாக நடைபெறுகிறது என்பதை உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக இருப்பீர்கள் யூ வில் பி கிரேட்ஃபுல் நல்ல ஆண்டவரே இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் இதை உணர்ந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு காரியம் உண்டாகட்டும் ஆண்டவரே ஆம் தகப்பனே இதோ எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வருகிறது என்பதை உணர்ந்து அதை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே மனமகிழ்ச்சி உள்ளவர்களாக மாத்திரம் நன்றி அறிதலும் உள்ளவர்களாயும் இருக்க எங்கள் தேவன் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் வேண்டுகிறோம் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் இது இவர்கள் வாழ்வு மாறாவை போல் இருக்கிற வாழ்வை மதுரமாக எங்கள் தேவன் மாற்றி கொடுங்க ஆண்டவரே இது ஒன்றுக்கும் உதவாத ஆண்டவரே கால் கழுவக்கூடிய தண்ணீரை ஒரு இன்பமயமான ஒரு திராட்சரசமா மாற்றியது போல எங்க யாருடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி இருக்கிறதோ அதெல்லாம் ஒரு இன்பமான வாழ்க்கையாய் தேவ பிரசன்னத்தில் நிரம்பிய வாழ்க்கையாய் நன்றி அறிதல் உள்ளவர்களுமாய் இருக்க எங்கள் தேவன் கிருவை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக நாளை சந்திப்போம் ஆமேன்